சுவாமிஜி வந்த கப்பலில் இரண்டு பாதிரிகள் பயணம் செய்தனர் சுவாமிஜியுடன் வாதம் செய்து கிறிஸ்தவ மதத்தின் மேன்மையை நிலைநாட்ட அவர்கள் விரும்பினர் ஆனால் சுவாமிஜியுடன் பேசியபோது நிலைமை விபரீதமாகியது அவர்கள் தோற்கத் தொடங்கினார்கள் அவருடன் பேசி வெற்றி காண முடியாது என்பதை அறிந்து கொண்ட அவர்கள் இந்து மதத்தை தாக்கி பேச ஆரம்பித்தார்கள் இழிவாக பேசினார்கள் சுவாமிஜி பொறுமையாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார் அவர்களின் ஏச்சும் ஏளனமும் எல்லை மீறியபோது மெதுவாக எழுந்தார் நேராக ஒரு பாதிரியின் முன்னால் சென்றார் திடீரென்று அவரது சட்டையை பற்றி பிடித்து வேடிக்கையாக ஆனால் அழுத்தமாக இன்னும் ஏதாவது இந்து மதத்தை பற்றி சொன்னால் அப்படியே தூக்கி கடலில் போட்டு விடுவேன் என்றார் பாதிரிகள் நடுங்கி போய்விட்டனர் சுவாமிஜியின் பிடியில் சிக்கியவர் பயந்து போய் விட்டுவிடுங்கள் இனி எதுவும் சொல்ல மாட்டேன் என்று கூறினார் அதன் பிறகு அந்த பாதிரி சுவாமிஜியிடம் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியை பின்னாளில் பிரியநாத் சிங்கிடம் கூறிவிட்டு அவரிடம் மகனே யாராவது உன் தாயை பழித்தால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டார் அதற்கு பிரியநாத் அவனை விடமாட்டேன் அவனுக்கு ஒரு பாடம் புகட்டுவேன் என்றார் சரியாக சொன்னாய் அதே உணர்வு நமது இந்திய திருநாட்டின் உண்மை தாயான உன் சொந்த மதத்திடமும் உனக்கு இருந்திருக்குமானால் ஒரு இந்து சகோதரன் கிறிஸ்தவனாக மதமாற்றம் செய்யப்படுவதை நீ ஒருபோதும் சகித்துக் கொண்டிருக்க மாட்டாய் ஆனால் உன் கண்முன்னே மதமாற்றம் தினமும் நடந்து கொண்டிருக்கிறது நீ அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறாய் எங்கே உன் நம்பிக்கை எங்கே உன் தேசபக்தி உன் கண் முன்னாலேயே கிறிஸ்தவ பாதிரிகள் இந்து மதத்தை இகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் இதை தடுக்க உங்களில் எத்தனை பேர் முயற்சி செய்கிறார்கள் இந்த தவறை எண்ணி எத்தனை பேரின் ரத்தம் கொதிக்கிறது என்று கேட்டார் சுவாமிஜி